हेलो फ्रेंड्स वेलकम टू लोगी व्लॉग्स இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போறோனா ஹியரிங் போன் ஸ்டிச் தாங்க பார்க்க போறோம் இது ஆரி வர்க்ல இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டிட்ச் ஸோ இந்த ஸ்டிட்ச் போடுறதுக்கு நான் வந்து கோல்டன் கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம டபுள் கலரில் எடுத்துக்கணும் நான் டூ லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கப்போ இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படி வரும் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த எண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் டபுள் த்ரெட்டை எடுத்துக்கணும் க்ராஸை எடுத்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு பக்கத்திலே ஒரு ஷார்ட் ஸ்டிச் இப்போ ரிவர்ஸ் திருப்பி ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு பக்கத்தில் குட்டியாக இன்னொரு ஷார்ட் ஸ்டிச் அதாவது இந்த ஸ்டிச்சை வந்து லாக் பண்ணுற இந்த பெரிய லாங் ஸ்டிச்சை வந்து லாக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறோம் அப்புறம் இப்படி க்ராஸை எடுத்து ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ரிவர்ஸ் எடுத்து ஒரு லாங் ஸ்டிச் பக்கத்திலே குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஸோ அதே மாதிரி தான் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ரிவர்ஸ் எடுத்து ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அண்ட் தென் இப்படி க்ராஸாக கொண்டு வரணும் இந்த ஸ்டிச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சில் வந்து இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸாக கூட போட்டுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரையாங்கிள்ஸாக போட்டிருக்கிறேன் பெருசாகவும் போட்டுக்கலாம் சின்ன ட்ரையாங்கிளாகவும் போட்டுக்கலாம் நம்மளோட விஷ் தான் ஆரி எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்பேசிங் வந்து கரெக்டாக வராட்டி நீங்கள் பென்சிலை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ரிவர்ஸ் எடுத்து மீடியம் சைஸில் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஸோ இப்படி ரொம்ப ஈஸி இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே எந்த ஸ்டிச்சஸ் நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது நம்மளோட டேலண்ட்டு இது வந்து நெக் டிசைன்கெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ரவுண்டு நெக்குக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும்
ஸோ அவ்வளோதான், நாட் போட்டுக்கலாம். ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். இந்த ட்ரையாங்கிள் கேப்லலாம் வந்து பேர்ல் பீட்ஸு இல்லாட்டி சுகர் பீட்ஸு அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம், இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்கலாம். இந்த கேப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டலாம். ஸோ நான் வந்து செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். சூயிங் த்ரெட்டில் தான் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த கேப்பில் வந்து ஒரே ஒரு சுகர் பீட், கலர் சுகர் பீட்ஸ் இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். உங்கள் சாரீக்கு மேட்சாக அந்த கலர் சுகர் பீட்ஸ் கொடுத்தாலும் அதை வச்சு ஸ்டிச் பண்ணாலும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் கேப்லலாம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்த கேப்லலாமே வந்து நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கேப்லலாம் வந்து நீங்கள் வேறு கலர் பீட்ஸ் ஏதாவது குந்தன் ஸ்டோன் ஒட்டலாம் பீட்ஸ் ஏதாவது வச்சு ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் நெக்கில் இருக்க பார்டருக்கு எல்லாமே வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.